கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி அமாவாசையில் போட்டிருக்கோம். அந்த 13ஆம் தேதி அமாவாசை கேலண்டர்ல ஏன் போட்டிருக்காங்கன்னா, காத்தால பூஜை பண்ணக்கூடிய விளக்கு, இந்த ஆத்மசாந்திக்கு விளக்கு ஏற்றுவாங்க, அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வாங்க, இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜைக்காக காத்தால, அதாவது காலையில உள்ள அமாவாசையை குறிப்பிட்டுதான் கேலண்டர்ல அமாவாசையில் போட்டிருப்பாங்க. நம்ம கோவில் எப்போதும் அமாவாசையில் கேலண்டர்ல போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முதல் நாள் நம்ம கோவில் அமாவாசை பூஜை நடக்கும். ஏன்னா இரவு அமாவாசை தொடங்கும் வேளையிலே நம்ம காலைக்கு இங்க மகா படையை இட்டு பூஜை செய்கிறோம். அப்ப என்ன கேட்பாங்க, ஏன்னா கேலண்டர்ல நாளைக்கு போட்டிருக்கீங்க இன்னைக்கு அமாவாசை பூஜை, நாளைக்கு பாத்தீங்கன்னா காலையில மட்டும்தான் அமாவாசை திதி, சாயங்காலம் பாத்தீங்கன்னா அமாவாசை திதி முடிவடையும், முடிவுனா முடிகிறது. அமாவாசை தொடங்கிருக்கு இந்த இரவு. அமாவாசை முடிவு, முடிவு அந்த மத்தியத்துல பூஜை பண்ணக்கூடாது அமாவாசையில. அதனால ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசை பூஜை என்பது இந்த கால ராத்திரி என்று சொல்லக்கூடிய அம்பாள். அம்பாளுக்கு இந்த ராத்திரிய பூஜை பண்ண ரொம்ப பிடிக்கும். கோவிலே 9 மணிக்கெல்லாம் கோயில் சாத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? சில பேர் கேட்பாங்க, இந்த கோவில மட்டும்தான் 11-12 மணி ஆகுது பூஜை முடிகிறது. நல்லா பாருங்க, அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு கால ராத்திரி. அம்பாளுக்கு இந்த ராத்திரி நேரத்துலதான் பூஜை விசேஷம் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த அம்பாள் ஸ்ரீரத்ர வீரமா காளி என்று பெயரால் இங்கே இருந்தவர்கள் செய்து பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு உட்கார்ந்து எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அம்பாலை பூஜிப்பதற்கு நேர காலம் தேவை. நம்ம நல்லா யோசிக்கணும், அம்பாலை பூஜிக்கிறதுக்கு நேர காலம் தேவை. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மணிக்கு பூஜை பண்ணிடலாம். அந்த மாதிரி அம்பாள் நம்மளை நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு எந்த வரமும் கிடைக்காது. வெகு தூரத்திலிருந்து அவருக்கு அந்த பிணையிலிருந்து ஒரு பஸ் பிடித்து பக்தர்கள் அம்பாலை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வேலையில உங்களுடைய குறைகள் அனைத்தையும் அம்பாள் தீர்க்க வேண்டும், எல்லா உள்ள இன்பங்கள் நீங்க பெற வேண்டும்ங்கிறதுக்காக நாம் பிரார்த்தனை கொள்கின்றோம். இங்க நடக்கக்கூடிய பூஜைகள்ல அம்பாள் உங்கள் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு குறையுடன் வந்திருப்பாங்க, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உள்ள இந்த ஆலயத்துல வந்திருக்காங்க. யாரும் நான் நல்லா இருக்கேன்னு வந்து சொல்லவே கிடையாது எனக்கு, நான் இப்படி பிரச்சனைகள் தான் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய குறைகள் தீர வேண்டும், நீங்க நினைத்த காரியம் நடக்க வேண்டும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அழிந்து பராசக்தி உங்கள் அனைவருக்கும் நல்லதை விளங்க வேண்டும் என்று இங்க கஷ்டப்பட்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது நீங்க வேண்டும், பக்தர்கள் மேலும் மேலும் இந்த ஆலயத்துக்கு வந்து உங்கள் சொந்த கோவில் மாதிரி நீங்க இருக்க வேண்டும். இங்க வந்து எதையும் கேட்காதீங்க, உங்க விருப்பம் போல சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த அம்பாள் உங்களுக்கு உறவியானவர். அம்மா என்பவர் யார்? தாய். தாய் என்பவர் நம்மளுக்கு உறவை கொண்டவர். அவள் இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட இந்த பராசக்தி இப்போ வர்தான் பிரஜன் தாய். இப்ப புது பேர் மாத்திருக்காங்க, முஸ்தானி தாயாரு இங்க நிச்சயம் செய்து கொண்டிருக்கின்றார். ஜீவகற்ப மலேசியாவை இப்படி ஒரு பெரிய கோவில் கொண்டு அமைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்ப சில நேரத்தாக இந்த கோவிலுக்கு நமக்கு நன்முறைகள் தேவைப்படுகின்றன. இது வரைக்கும் உங்களுக்கு நான் கேட்டதில்லை, இதுக்கு மேல கேட்கணும். இந்த கோவில் மலேசியாவிலே ஒரு பெரிய கோவிலாக அமைந்து கொண்டிருக்கு எல்லாரும் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்லேமோர் ஏரியாவில இது ஒரு பெரிய ஸ்தலமாக அமைந்து கொண்டிருக்கின்றன. இந்த கோவில் எழுந்திருக்க கூடாது, பல போட்டிகள் என்னிடம் பல பேர் போட்டி போட்டு இந்த கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு நான் அவர்களெல்லாம் எதிர்த்து என் அன்னைக்கு இந்த கோவில் கட்டி முடிப்பேன், என் தாய்க்கு இப்படி ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கின்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பக்தர்கள் அனைவரிடம் எனக்கு கை கொடுத்து இந்த ஆலயம் அதிசீக்கிரமே கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும், திருப்பணி வேலைகள் கொஞ்சம் விரும்பி நடக்கணும்னு நீங்க எல்லாரும் எங்களுக்கு பிரார்த்திக்கீங்க. முடிந்தால் உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த ஆலயத்துக்கு நல்ல உதவிகள்னா செங்கல் வாங்கி கொடுக்கலாம், சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம், மணல் வாங்கி கொடுக்கலாம். தன்னுடைய வாழ்விலே நம்ம செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலயங்களுக்கு நன்கொடை செய்வது. என்ன ஒரு நண்பர் கேட்டார், தமிழர் ஏமா இந்துக்கள் மட்டும் நிலையில்லாத வாழ்கின்ற
தாயின் தந்தையுமாக விளங்கினார்கள். அந்த பார்வதி பரமேஸ்வரரை விட்டுட்டு நம்ம நிலையில்லாத போற போத நம்ம நிலையில்லாத போயிருக்கு. நம்மளுக்கு பெரியவர்கள் வந்துட்டார்கள், நம்மளுக்கு கடவுள் இவங்க தான். அப்படி இருக்கும் போது அவர்களை நல்ல முறையோடு பூஜை செய்தார் நம்ம நிலையாயிருக்கும் இல்லையா. விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே, கரண்டு இல்லாத காலத்தில நவகிரகங்கள் இந்த பூமியில இருக்குதுன்னு சொன்னது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொன்னது யாரு, கண்டுபிடித்தது யாரு? இந்தியர்கள். அதாவது விஞ்ஞானம் வராத காலத்திலே, கரண்டினா என்னாலும் தெரியாத காலத்திலே, 9 கிரகங்கள் இந்த பூமியில இருக்குன்னு சொன்னது ஒரு இந்துக்கள். இப்பதான் விளக்கறேன், 9 கிரகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இந்த கிரகம் இருக்குங்களான அந்த காலத்துல பெரியவர்கள் சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்மளுக்கு வருகிறதுதான் பார்வதி பரமேஸ்வரன் இந்த உலகத்திலே தாயும் தந்தையுமாக நடத்திருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம நிலையில்லாத பல வழிபாடுகளை தேடும் பொழுது நம்ம நிலையில்லாத போய் ஆகணும். என்னைக்கு நம்ம நிலையுடன் ஒரு இறைவனை வழிபடுகிறோமோ அன்னைக்கு நம்ம நிலையுடன் இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க சிவாய நமஹா என்று சொன்னால் அவாயம் விட்ட வராது சொல்லுவாங்க. நமக்கு இறைவன் எவனோ அவனை நாடுங்க, அதை விட்டுட்டு பல பேர் பல சங்கதிகளை நாடி போடுங்க. அப்படி நாடப்பட நிலையில்லாத நல்லா யோசனை பண்ணிக்கீங்க, கடிகால சுத்தி வரும்போது 6 நின்றா அது மத்தியம், 12 நின்றா ஒரு நிலை படுகின்றன, 12 மணி வந்து நின்றா மறுநாள் நம்ம பார்க்க முடியும். அது போல மத்திய நிலைக்கு போகாதீங்க, ஒரு நிலைக்கு வாங்க. எங்க சுத்தனால ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட வழிபாடு முறைகளை செய்வதற்காக தான் இப்படி ஒரு பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் நினைப்பாங்க ஆலயம் என்பது 7 மணிக்கு மணி அடிச்சு 9 மணிக்கு காசு எண்ணி அதை கொட்டி கூட்ட கோவில் இது இல்லை. 1 மணி ஆனாலும் பக்தியை மட்டும்தான் வளர்க்கின்றோம். பக்தர்களுக்கு இறைவனுடைய வழிபாடுகளை எப்படி வழிபாட வேண்டும், தெய்வத்தின் அன்பை எப்படி பெற வேண்டும்ங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தை கட்டி முடிந்தாலும் நான் என்ன வகுத்து வைக்கிறேனோ அதுதான் கடைசி வரை இருக்கும் என்று அறிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நல்லாக ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த ஆலயம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்க எப்ப வேண்டாலும் வரலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக நிற்போம். தெய்வ வழிபாடுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாம் செய்யலாம். இந்த ஆலயத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளும் இந்த ஆலயத்துல பிரதிஷ்டையாகின்றன. பராசக்தி என்பவர்கள் தாய், அவர்களுடைய அமசத்திலிருந்து வரக்கூடிய பார்வதி லட்சுமி சரஸ்வதியோட தம்பத்துவமாக பிரம்மா சரஸ்வதி லட்சுமி நாராயணன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற இந்த மும்மூர்த்திகளும் தம்பதிகளாக இந்த ஆலயத்தை அமைகின்றன. அதுபோல நிறைய விஷயங்களை வகுக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு முறைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவு பெரியவர்கள் நீங்கெல்லாம் உங்களால் முடிந்தது எதெல்லாம் இந்த ஆலயத்தில் செய்ய முடியுமோ எங்களுக்கு செய்யாதீங்க. இந்த ஆலயத்தில் செய்ய பொழுது நம்ம காலம் முடியும் பொழுது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம். இந்த பூமியை விட்டு மறைய பொழுது இறைவன் நம்ம அழைக்கின்ற இறைவன் நம்ம கூப்பிட போது நாம என்ன நினைக்கிறோம், இருப்பா நீங்க பணத்தை பொட்டி பொட்டியா சேர்த்து வைப்போம், நம்ம சந்ததிகள் அந்த பணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவார்கள். நம்ம உயிர் இருக்கும் போதே நல்ல விஷயங்களை கண்ணால பார்த்து நம்ம கையால செய்வது உத்தமமான ஆலயம். இவ்வளவு ஆலயம் எழுதும் செய்யும்போது உங்களால் முடிந்த என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. என்னை நாடி வாங்க, நான் நாடி வர முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியுது, யாரும் நாடி போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களால் இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் என்று என்ன புறப்பட்டால் நீங்கள் எதை நாடி வந்து கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அதை வகுத்து கொடுப்போம். நீங்கள் அதை செய்து வரலாம். ஒவ்வொரு வருஷமும் நீங்க செய்கின்ற அந்த ஒரு சன்னிதானத்தில உங்க சந்ததிகளுக்கு சிறப்புகள் செய்யப்படும். எப்போது இந்த ஆலயங்களுக்கு சொந்தமாக இருக்கிறோம். அது போல வரக்கூடிய நம்ம ஆலயத்தில் ஒரு பெரிய விசேஷம், சாரதா நவராத்திரி விழா 10வது மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 10வது மாதம் 22ஆம் தேதி அம்மன் ரத குருவாரத்திலே அமர்ந்து அஸ்மவாதனம் என்ற குலவாதனத்தில் அமர்ந்து மகிதாசுரனை வதம் செய்யும் காட்சி இந்த ஆலயத்தில் நடந்துகின்றன. 13-10 நாளும் இந்த ஆலயத்தில 10 அவதாரத்துடன் தச வித்யா மகா யாகங்கள் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று 22ஆம் தேதி ஆதாரத்தில் சென்று கரகம் பாடித்து
ஏழு மணி அளவு விசேஷ பூஜையுடன் அம்பாள் சர்வலங்காரத்துடன் அஸ்வபாரத்தில் ஏறி மகிஷாசுரனை வதம் செய்கின்ற காட்சி இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் நடக்கும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லா கோயிலையும் அழைச்சிட்டு ஒளியாடுவாங்க. ஏன்னா இந்த காட்சி பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து பாருங்க, ரொம்ப நல்லது. மகிஷாசுரன் அம்மா எப்பயோ கொண்டுட்டா, இப்ப புதுசா கொல்லப்படுத்துறது நல்லா மோசம் நினைச்சுக்கீங்க. மகிஷாசுரனை எப்பயோ கொண்டுட்டா பதம் செய்துட்டா, சண்ட முண்டனையும் ரத்த வீராசுரனையும் மகிஷாசுரனையும் அவ வெட்டி கொண்டு நாள் முடிந்து கொள்வது. ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள மகிஷ எண்ணங்களை சம்ஹாரம் செய்கின்றார் அம்மா. என்ன பண்றாங்க, நவராத்திரி அன்னைக்கு மகிஷாசுரனை குத்தும் போது அந்த வில்லு பறக்குது பாருங்க. அந்த வில்லு பறக்கும் போது இடத்தை நோக்கி பறக்குதுன்னா, ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்கள் மகிஷ எண்ணங்கள் இருந்தால் அக்கடமே அது தூய்மையாக இருக்கும். அம்மாவுடைய வில் பறக்கும் போது பார்த்தாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அறியப்படுங்கிறதுக்காக தான் பெரியவர்கள் இன்ன வரைக்கும் இந்த சாரா நவராத்திரி விழாவை செய்து கொண்டு வருகின்றார்கள். நீங்களும் கலந்து இந்த நவராத்திரி விழாவிலே உங்களுடைய பிரார்த்தனையை அம்பியின் மீது செலுத்தி வேண்டிய வரங்களை பெற்றுக் கொள்வது நீ என்பதன் கூறுகிறேன். நன்றி. எனக்கு ஓம் சக்தி.